கேள்விகள் விவாதிப்போம் வெல்வோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை கணிசமாக குறைந்து கொண்டே வருகிறது இது ஒரு பக்கம் நமக்கு நம்பிக்கை அளித்தாலும் தொடர்ந்து கொரோனாவால் ஏற்படக்கூடிய சந்தேகங்களும் நிறைய கேள்விகளும் மக்களிடம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களால் முடிந்தவரை மருத்துவரை கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நாங்கள் நிவர்த்தி செய்கிறோம் அந்த வகையில் இன்று அரங்கத்தில் நம்முடைய கிண்டி கிங் இன்ஸ்டியூட்டின் இயக்குனர் மருத்துவர் திரு நாராயணசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார் டாக்டர் வணக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் நேர்களே நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை மருத்துவரிடம் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம் திரையில் தெரியக்கூடிய எண்ணிற்கு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் மருத்துவரிடம் கேட்கலாம் டாக்டர் நான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது சொன்ன மாதிரி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஒரு எண்ணிக்கை கடந்த சில நாட்களாகவே கணிசமா குறைஞ்சுக்கிட்டே வருது ஆக பீக்ல இருக்கும் பொழுது நிலைமை எப்படி இருந்துச்சு இன்னைக்கு இப்படி வரும் பொழுது இன்னைக்கு நிலை எப்படி இருக்கு அந்த பீக்கில் நம்ம சொல்லப்பட்டால் நம்மளுடைய ஏப்ரல் அண்டு மே மாத காலத்தில் வந்து நம்மளுடைய தினந்தோறும் நோயாளிகளுடைய எண்ணிக்கை அதிகப்படியாக வந்து கொண்டிருக்கிறதுனால அவங்களுடைய தன்னுடைய உபாதைகளுடைய அறிகுறிகளுடன் வந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக மேலும் அதனுடைய நுரையீரல் பாதிக்கப்பட்டவருடைய அதிக பேர்கள் வந்தார்கள் அவர்களுக்கு பெரும்பாலும் மூச்சு திணல் உட வந்தார்கள் அவர்கள் அனைவரையும் அவனுடைய மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு அவளுக்கு சிகிச்சை செய்யும்போது அவனுடைய நம்ம அன்றாடம் அவளுக்கு செய்யக்கூடியவன்போது அவளுக்கு மீண்டும் அதிக கவனிப்புடன் தேவைப்பட்டது மேலும் அப்படி அதிக கவனிப்புடன் கேவிட்டால் விட நம்ம சிகிச்சைகள் வந்து சிறப்பாக மேற்கொள்வது சிற சிரமங்கள் அதாவது உயிரிழப்புகள் வந்து நம்ம வந்து முதல் அலையின் விட இரண்டாவது அலையில் வந்து அந்த பீக் பீரியடத்தில் வந்து உயிரிழப்புகள் சற்று அதிகமாக பாணப்பட்ட அதில் வந்து அந்த அதிகமாக காணப்பட்டதுனால வந்து மருத்துவர்களுக்கே அந்த மருத்துவ சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு செவிலியர்களுக்கு மற்றும் மருத்துவ பணியாளர் அனைவருக்குமே சில சற்று மனதில் கஷ்டப்பட்டு அவங்களுடைய வேதனைப்பட்டு இத்தனை பேர் நம்மளுடைய கண்ணெதிரியே வந்து சிரமப்படுகிறாள் என்ற நிலையோடு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நொடியும் பாராது நாங்கள் வந்து அதை சிகிச்சை எடுத்து கொண்டு வந்தோம் ஆனால் அந்த நிலைமை இன்று நாம் பார்க்கப்படும் போது தமிழகத்தினுடைய புதிதாக பொறுப்பேற்றிருக்க விழிப்புணர்வு கொரோனா சார்ந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது மக்களிடம் போதிய அளவில் இருக்கா இந்த மக்களுடைய விழிப்புணர்வு இந்த கொரோனா பற்றிய இது என்று கேள்விக்கு வந்து நம்ம வந்து முதல் நிலையும் இரண்டாவது இலையும் அதை கம்பேர் பண்ணி பார்க்கற போது முதல் நிலையில் வந்து அனைவரும் வந்து புதிதான நோய் எப்படியெல்லாம் இருக்கு என்னன்றது வந்து ஒரு இதோட இருந்தாங்க அது முகக்கவசம் வேண்டுமா அப்படின்னு ஆனால் இரண்டாவது அலையினுடைய பாதிப்பை கண்டிருந்தவுடன் அனைவரும் அணிந்தவுடன் வந்து இந்த முதலில் ஏற்பட்ட முகக்கவசம் அணி வந்து அதிகமாக காணப்படுகிறது முகக்கவசம்ன்றது உயிர் கவசம் மாதிரி எல்லோரும் வந்து இப்போ சென்னை மாநகரத்தை அணி ஆரம்பிக்கிறார்கள் ஸோ அது மாதிரி மற்ற மாவட்டங்களும் அணிய ஆரம்பித்து அதிலிருந்து விடுதலை பெற மக்களுக்கு வந்து நம்மளுடைய தற்போதைய பொறுப்பேற்றினுடைய அரசனுடைய விரிவான திட்டங்களினால் அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு அவங்களுக்கு ஒரு மனதில் நிற்கும்படி வந்து இந்த முகக்கவசம் உயிர் கவசம்ன்றது வந்து அங்கே மனதில் வைத்து கொண்டு அனைவரும் இப்பொழுது முகக்கவசம் அணியவர்களேன் அது ஒன்று இரண்டாவது ஒன்று வந்து தங்களுடைய நிலையை அதாவது அவங்களுடைய டெஸ்ட்டு செய்த உடனே மருத்துவருடைய அணுகுமுறை உடனே வீட்டில் இருக்காமல் வந்து உடனே அணுகிறேன் அதுவும் அது அவேர்னஸ் அதிகமாக காணப்பட்டு இருக்கிறது ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தடுப்பூசியுடைய வகைகள் அதாவது கோவேக்சின் அண்ட் கோவிஷி ரெண்டுமே இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் இருக்கு ஸோ மக்கள் வந்து எதை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறதுல அந்த குழப்பம் வந்து இன்றைக்கும் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது நம்ம வந்து ரேட் வைஸ்ல வந்து அதை தேர்ந்தெடுக்கிறதா கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கக்கூடிய தடுப்பூசி வந்து கூடுதல் எஃபெக்டிவா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்களும் இருந்துகிட்டு தான் இருக்குது ஏன்னா இது ஹியூமன் மென்டாலிட்டி அப்படிங்கிறதுனால ஸோ ஒரு மருத்துவராக எந்த தடுப்பூசி அவங்க தேர்ந்தெடுக்கலாம் இல்லை தடுப்பூசியே வந்து பெஸ்ட்டு தான் நீங்கள் எது கிடைக்குதோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்னு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறீங்களா டாக்டர் இந்த தடுப்பூசி கோவிட் நைன்டீனுடைய நோயை தடுக்கக்கூடிய தடுப்பூசி வந்து அது ஒன் ஆஃப் த கேஜெட் சொல்லுவாங்க நம்ம நோயிலேருந்து தடுப்பதனுடைய ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஆம் அப்படின்வாங்க ஸோ அந்த வகையில் பார்க்க போனோன்னா நம்மளுடைய நாட்டில் வந்து உற்பத்தி செய்யப்பட்ட தடுப்பூசியும் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தடுப்பூசியும் இரண்டும் ஒரே வகையை சார்ந்தது தான் அது வகையை வகின்றதுனால அதனுடைய பயன்பாடுகள் ஒரு தடவைகள் வந்து இந்த வேக்சின் வந்து சிறப்பு அந்த வேக்சின் சிறப்பு அப்படின்னு சொல்லுவார்கள் ஆனால் இரண்டுமே த போத் வேக்சின் ஆர் ஈக்குவலி பட்டண்ட் ரெண்டுமே செயல்திறன் பார்த்தோடனா தடுப்பு திறன் வந்து கரகாகவே ரெண்டுமே கணிசமாக நிறைவாகவே இருக்கிறது அதனால் மக்கள் இதில் இந்த கோவாக்சினாக கோவிஷீல்டாகிற ஒரு குழப்பம் இல்லாமல் நம்மளுடைய தடுப்பூசி நிலையங்கள் அரசு அமைக்கப்பட்ட அப்புறம் தனியார் நிறுவனங்கள் வைக்கப்பட்ட தடுப்பூசி நிலையத்திற்கு சென்று வந்து எந்த வேக்சின் இருக்கோ அதை உடனடியாக நம்ம வந்து செலுத்தி கொண்டு அதனுடைய அடுத்த செகண்ட் டோஸை எந்த இடவில் செல்லணுமோ அந்த இடவில கடைப்பிடித்தால் வந்து நம்ம அதில் வந்து ஒரு வெளியே அந்த தடுப்பூசியினுடைய சந்தேகங்கள் வந்து நம்ம வெளியே வந்துடலாம் இந்த ரீ அட்மிஷன் அப்படிங்கிறது இந்த செகண்ட் வேவ்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்னு தோணுது ஏன்னா ஃபர்ஸ்ட் வேவ்ல பொறுத்த வரைக்கும் கோவிடால பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்க வந்து டேஸ்க்கு அப்புறம் அவங்க கியூர் ஆயிருப்பாங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க ஆனா இந்த செகண்ட் வேவ பொறுத்த வரைக்கும் கோவிட் கியூர் ஆனதுக்கு அப்புறமும் கூட திரும்ப அவங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து ரீ அட்மிட் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வருது ஸோ இந்த போஸ்ட் கோவிட் எஃபெக்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அதை பத்தின உங்களுடைய கருத்து கொரோனாவுடைய ரெண்டாவது அலையில் முதல் அளவிற்கும் ரெண்டாவது அளவுடைய வித்தியாசங்கள் என்ன முதலிலுடைய தாக்கப்பட்டது வந்து பெரிய முதியோர்களுக்கும் வயசானவர்களுக்கும் இணைய நோய் இருக்கிறவர்களுக்கு தாக்கப்பட்டது அதனுடைய இல்லை ஆனால் வந்து மிடில் ஏஜ் அண்ட் யங்கர் ஏஜ்லாம் அதில் பாதிப்பு இல்லை ஆனால் இரண்டாவது அலை என்பது வந்து அந்த உருமாறிய கொரோனான்றது வந்து அதனுடைய கொஞ்சம் தாக்கம் அதிகம் காணப்பட்டதுனால அதனுடைய இம்யூன் பவர் எதிர்ப்பு சக்தியை வந்து நிலை உலைய செய்து அது என்னுடைய இன நோய்கள் தக்கன பாதிப்பு ஏற்பட்டது இந்த ரெண்டாவது விலையிலிருந்து பெரும்பாலும் என்னுடைய முதியோர் மட்டுமல்லாமல் இனநோய்கள் மட்டுமல்லாமல் யங்ஸ்டர்ஸ் ஒரு முப்பது டு நாற்பது வயதினுடைய உயிரிழப்பிலும் ஏற்பட்டது ஸோ அதை நே அந்த அந்த உயிரிழப்பில் ஏற்பட்டவுடனும் அதை எப்படியாவது நம்மன்று காப்பாற்றி செய்ய வேண்டும் என்ற முனைப்புடன் வந்து எங்களுடைய கிண்டி கொரோனா மருத்துவமனை செயல்பட்டது ஆனால் அது குணமடைந்து வீட்டிலே தனிமைப்படுத்தி மீண்டும் ஒரு இரண்டு வாரம் தனிமைப்படுத்தி அவங்க மற்றவர்களோடு சேர்ந்து இருந்து இருக்கும்போது கூட அவங்களுடைய நுரையீரலுடைய செயல்திறன் வந்து அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு வந்து சரிவர ஒத்துழைக்காததுனால வந்து அவங்களுக்கு மீண்டும் மறுபடியும் வந்து சில இருமல் மூச்சு திற திணல் ஏற்பட்டு மறுபடியும் வந்துடுவாங்க முக்கியமான அந்த பிரின்சிபல் ஆர்கன்னு சொல்லுவாங்க நுரையீரல் பாதிக்கப்பட்டனால இரண்டாவது விலையில் மீண்டும் அந்த நுரையீரலினுடைய தாக்கத்தினுடைய கம்ப்ளீட்டாக விடுபடாமல் அவங்கள அவங்க மீண்டும் வந்து அவங்களுக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஆக்சிஜன் மற்ற சில மருந்துகளை ஏற்க வேண்டிய காணப்பட்டது எனவே இதை பற்றி நீங்கள் வந்து இரண்டு கவலைப்படாமல் வந்து நீங்கள் வந்து அரசு மருத்துவமனையிலிருந்து விட்டு செல்லும்போது நீங்கள் குணமாகி வீட்டுக்கு திரும்பிடும்போது நீங்கள் வந்து மருத்துவரிடம் நன்றாக எவ்வாறு நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும் எப்படி நம்ம நுரையீரல் செயல்தனை பய அதிகப்படுத்த திறனை செயல்படுத்த முடியுன்றதை கேட்டு துறந்துகின்றால் நீங்கள் மீண்டும் அனுமதி அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை ஸோ அந்த லங் வந்து இன்னும் கூட கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு அதாவது போஸ்ட் கோவிட் அப்புறம் அந்த பேசிக் எக்ஸசைஸ் மாதிரி ஏதாவது இருக்கா டாக்டர் பேசிக் எக்ஸசைஸ் நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து நம்ம தினந்தோறும் கோவிட் அல்லாது தினந்தோறும் நம்ம வந்து ஒரு எளிய முறை உடற்பயிற்சிகள் மற்றும் புத்துணர்வு அளிக்கக்கூடிய பயிற்சிகள் மன பயிற்சிகள் அதில் வந்து கண்டிப்பாக எல்லோரும் பயன்படுத்த வேண்டியிருக்கிறது அதில் வந்து நான் வந்து இங்கே சில பொருட்களை கொண்டு வந்திருக்கிறேன் மக்கள் வந்து இது கடைப்பிடித்தால் வந்து இது அவங்களுக்கு வந்து அந்த போஸ்ட் கோவிட் அது கோவிட் புத்துணர்வு என்ற இது வந்து நம்ம வந்து முக்கியமாக நுரையிலுடைய செயல்தண்ணை அதிகப்படுத்த முடியும் முதல் வகையாக நம்ம அன்றாட வாழ்க்கையில் எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம இதை பார்த்துக்கலாம் அதில் முதல் பொருள் இது என்றால் சிறியவர்கள் பெரியவர்கள் வந்து பலூன் என்று சொல்வார்கள் இந்த பலூனை நம்ம வந்து இப்படி எடுத்துக்கொண்டு ஊதுகின்ற போது இந்த பலூனுடைய தட் இஸ் நம்மளுடைய காற்றை வந்து வெளியே அனுப்பப்படும் போது நுரையிலிருந்து நுரையில் வந்து விரிவடையும் சுருங்குகிறது அந்த நுரையில் சுருங்கும்போது தென் ரெண்டாவது விட்ட உடனே அது நுரையில் வந்து இட் விரிவடையும் சுருங்குதல் விரிவடைதல் சுருங்குதல் விரிவடைதல நம்முடைய தேவைற்ற காற்றுகள் கார்பன் டை ஆக்சைடு வெளியே வந்து ஆக்சிஜன் உள்ளே இழுத்துட்டு அதனுடைய லங்ஸினுடைய தசைகள் என்னுடைய இணை தசைகள் எல்லாம் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடாது அது போக இதுவும் சாதாரண கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இதை வந்து ஒரு கப்பில் ஆரோ டம்ளரில் தண்ணி வைத்து கொண்டு இதை ஊதி கொண்டே இருந்தாலும் மறுபடியும் இதை பலூன் செய்த மாதிரி வந்து காற்றை வெளியே விடுறதுனால வந்து லங்ஸ் வந்து சூரிய இருக்கிறது நம்ம ஏற்படுகிறோம் இதை வந்து நம்மளை வந்து இரண்டு மணி நேரத்துக்குள்ளே இரண்டு நிமிடத்தை செய்து கொண்டால் ஒரு ரொம்ப செயல்திறனை அதிகப்படுத்தும் மூன்றாவது வகையாக இது சயின்டிஃபிக் மெத்தடுவாங்க அதாவது ஒவ்வொருத்தரும் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு பெரிய ஆப்ரேஷன் போது நுரையுடைய செயல்பாட்டு அவங்களது வென்டிலேட்டர் மற்ற செயற்கை சுவாசத்துடைய இருப்பார்கள் அவர்கள் நார்மல் சுவாசத்துக்கு வரும்போது இந்த மாதிரி விபங்களை கொடுத்து அவங்களுடைய பயிற்சி செய்ய சொல்லணும் அதே போல் கோவிட் அஃபெக்ட் பண்ணப்பட்டு அது முக்கியமாக நுரையீரல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதை மாதிரி ஒரு தட் இஸ் இன்சென்டிவ் ரெஸ்பிரேட்டர்ன்பாங்க இதை நம்ம கொண்டு ஊதினால் வந்து நம்மளுடைய செயல்திறன் வந்து நமக்கு உடணும் ஸோ இதை மாதிரி இதை பொருத்தி கொண்டு இந்த பகுதி வந்து நல்லா மூச்சை இழுக்க வேண்டும் மூச்சை இழு இந்த பால்கள் வந்து மேலே சென்று கீழே வரும் இதை வந்து ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு மூணு மணி நேரத்துக்கு பயிற்சி செய்தால் வந்து நுரையீரல் கண்டிப்பாக அதனுடைய செயல்திறனை அதிகப்படுத்தி நம் பின்வரும் காலத்தில் வந்து மீண்டும் அந்த கோவிட்னுடைய பாதிப்புகளுக்காக மருத்துவமனையில் வேண்டிய கட்டாயம் வராது டாக்டர் பொதுவாகவே ஏதோ ஒரு நோய் வந்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம பாடியில் வந்து இம்யூன் சிஸ்டம் பில்டப் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எனக்கு கொரோனா வந்துட்டு போயிடுச்சு என்னோட இம்யூன் சிஸ்டம் வந்து கொஞ்சம் பில்டப் ஆயிருக்கும் நான் ஏன் தடுப்பூசி எடுத்துக்கணும் அந்த மாதிரியான கேள்விகளை முன்வைக்கிறாங்க அதுக்கு உங்களுடைய பதில் அதாவது நம்ம ஒரு நோய் வந்த பிறகு அதனுடைய இம்யூனிட்டியை டெவலப் பண்ணது உண்மைதான் ஆனால் அந்த நோயினுடைய தாக்கத்தை பொறுத்து இருக்கிறது உங்கள் நோயிலிருந்து குறைவாக தாக்கப்பட்டது பாதிப்புகள் குறைவாக இருக்கிறது அதிகமாக பாதிக்கப்பட்டது அதனுடைய தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் இல்லை தீவிர சிகிச்சைகளுடைய நிறைய மருந்துகள் செலுத்தப்பட்டு நிறைய சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வெவ்வேறு உபகரணங்கள் உடன் செய்யப்பட்டு செயற்கை சுவாசம் அது என்று போது அவங்களுடைய இயற்கையாகவே அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி எவ்வளோ இருக்கிறது இந்த நோயினால் பாதிப்பு எவ்வளவு இருக்கிறது நோயினால் பின்விளைவில் இருக்குது இதை பொறுத்து தான் நம்மளுடைய பின்வரும் காலங்களில் நம்மளுடைய இந்த நோய்க்குறணையான எதிர்ப்பு சக்தி உருவாக்கவும் காணப்படும் ஸோ ஆகவே வந்து இதையெல்லாம் நம்மள வந்து அளந்து கொண்டு பார்த்து கொண்டு செய்திருந்ததுனால அது வந்து சரியான நேரத்தில் நம்மளுக்கு ஒரு குழப்பம்தான் ஏற்படும் ஆகவே நோய் முடிந்த உடனே கோவிட் நைன்டீன் முடிந்த உடனே மூன்று மாதங்கள் கழித்து உடனே வந்து அந்த தடுப்பூசியினுடைய அதை தவணைகள் முதல் தவணை மற்றும்

வரப்பட்ட நோய் அல்ல பூஞ்சை நோயிலிருந்து நம்மளுடைய உடம்புலுடைய கம்ப்ளீட்டாக எதிர்ப்பு சக்தியை குறைத்து தானாகவே குறைத்து சில நோயினால் குறைக்கப்பட்டோ சில மருந்து நாள் சில சிலனால் அந்த நாள் ஏற்படுறது பூஞ்சை என்றது சாதாரண தான் இது வந்து பயப்படக்கூடிய ஒரு நோயல்ல ஸோ இது வந்து வெவ்வேறு நோய் காலகட்டத்தில் வரக்கூடிய நோய்கள் தான் ஆனால் இப்போ கோவிட் காலத்தில் வந்து நம்மளுடைய ஒரு முன்னே கூறு மேலே எதிர்ப்பு சக்தியை பொறுத்து இருக்குது நம்ம உடம்பில் கோவிட்டுக்கு முன்னாடி எவ்வளவு எதிர்ப்பு சக்தி இருந்தது மேலும் வந்து நம்முடைய கோவிடுக்காக செலுத்தப்பட்ட மருந்துகளுடைய வீரியம் எப்படி இருந்தது அதை பொறுத்து தான் உடம்பினுடைய எதிர்ப்பு சக்தி மொத்தமாக இந்த விளைவினால் ஏற்படும் எதிர்ப்பு பொறுத்து தான் பூஞ்சை நோய்கள் ஏற்படும் அந்த பூஞ்சை நோய்கள் வருமா வராதா என்ற ஒரு ஐயம் இல்லாமல் பயப்படாமல் தைரியமாக அது முக்கியமாக குழந்தைகளை பாதிக்கப்படுறது குறைவுதான் இது வரைக்கும் எதுவுமே அந்த மாதிரி பூஞ்சை நோய்கள் வர்றதுக்கூடிய பா பாசிபிலிட்டிஸே இல்லை வேக்சினேஷனோட ரெண்டு டோசேஜும் எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை மறக்காமல் ஃபாலோ பண்ணணும் இல்லை அவங்க ரெண்டு டோசேஜும் எடுத்து முடிச்சுறதுக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கலாமா அந்த மாதிரியான கேள்விகளுக்கு உங்களுடைய பதில் அதாவது இரண்டு நம்ம தடுப்பூசி போட்டுக்கிட்டால் ரெண்டு தடுப்பூசி போட்டுக்கிட்டோம் அதனால நிமிடம் வந்து கொரோனா வராதுன்றது வந்து கண்டிப்பாக ஒரு அதிகபட்சமாவது வராது கண்டிப்பாக உண்மை ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கிரீமின்றது கோவிட் நைன்டீன் கிரீம தன்னுடைய உருவத்தை வந்து அடிக்கடி மாற்றிக்கொள்ளும் உருமாற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் முடிந்தளவு இரண்டு நாட்டில் கிடைக்கப்பட்ட இரண்டு தடுப்பூசிகளும் அவள் உருமாற்றத்தை வந்து அடைந்தாலும் அதனுடைய எதிர்பக்தியை உருவாக்கி அந்த கோவிட் நைன்டீன் வர்றதை தடுக்கும் ஆனாலும் நாம் முக்கியமான அன்றாட வாழ்வில் வந்து கடைபிடிக்க வேண்டியது முகக்கவசம் முகக்கவசம் வந்து உயிர் கவசமாக நம்ம கருதப்பட்டு அதனை வந்து நம்ம வீட்டில் இருக்கும்போதும் வீட்டில் வரும்போதும் அது அணியப்பட வேண்டும் இரண்டாவது வந்து நம்ம வந்து கை சுத்தம் என்றது அதை ஹேண்ட் ஹைஜீன் சொல்லுவாங்கள் அதையும் நம்ம அதை செய்து கொண்டால் வந்து நம்மளுடைய தடுப்பூசி நம்ம ரெண்டாவது முகக்கவசம் ஹேண்ட் சானிடைசர் அதுவுடன் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து எளிய உடற்பயிற்சிகள் மேலும் வந்து சத்துள்ள பொருளை உணவு என்றால் கண்டிப்பாக நூறு சதவீதம் இந்த கோவிட் என்ற நைன்டீன் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வந்து குறைவு வெறும் மிக மிக நம்ம மாஸ்க் பத்தி தொடர்ந்து பேசிட்டு இருக்கும்போது போது எந்த வகையான மாஸ்க் எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுல இன்னுமே அந்த தொடர்ந்து அந்த டிபேட் அப்படிங்கிறது போயிட்டு தான் இருக்கு ஒரு மருத்துவரா நீங்க சொல்லுங்க எந்த மாஸ்க் வந்து பெஸ்ட் எப்படி மாஸ்க் அப்படி டபுள் மாஸ்க் போடக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இந்த செகண்ட் வேவ்ல வந்து எல்லாருமே வந்து பிரிஸ்கிரைப் பண்றாங்க ஃபர்ஸ்ட் வேவ்ல டபுள் மாஸ்க் அப்படிங்கற ஒரு விஷயத்த பெருசா யாரும் பேசல ஆனா அந்த செகண்ட் வேவ் பொறுத்த வரைக்கும் டபுள் மாஸ்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் அதிக அளவுல பேசப்படுது இந்த முகக்கவசத்தை பொறுத்தவரை வந்து இப்போ முதல் அலையின் போதும் இரண்டாவது அலை முடியும் கம்பேர் பண்ணது முதல் அலையின் போது வந்து மக்களுடைய அவ்வளோ வரவேற்பு இல்லை என்ன ஏது என்று ரொம்ப அந்த சந்தேகத்துள்ள ஐயப்பாடுகளுடன் இந்த முகக்கவசம் அணிதனால் மூக்களுடைய வேறு கிருமிகள் வந்து வேற இது மூக்கடப்பு வந்து ஏதாவது செய்து விடுமான்னு இருந்தார்கள் ஆனால் இரண்டாவது அலையின் போது அனைவரும் இந்த முகக்கவசம் அணியை வந்து தொடங்க ஆரம்பித்தார்கள் அது ரொம்ப இதானுங்க ஆனால் முதல் அலையின் போதே சில மருத்துவர்கள் மருத்துவ சார்ந்தவர்கள் வந்து டபுள் மாஸ்க் போட்டிருக்கேன் எனக்கே ஒரு சந்தைகள் டபுள் மாஸ்களை என்ன ஒரு அட்வான்டேஜ் என்னோடய யூசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அவள் கேட்பாங்க இது வந்து முகக்கவ ரெண்டு நாள் முதல் இதை வந்து கலெக்ட் சேர்ந்து விட்டு ரெண்டாவது இடத்து தொடர்ந்து போட்டுக்கலாம் அப்படின்னாங்களே என்னுடைய பொறுத்தல என்னுடைய அனுபவத்தோட பொறுத்துல ஒரு முகக்கவசம் அதாவது வெளியில் சிற்பவர்கள் மற்றும் வந்து மருத்துவமனைக்கு செல்பவர்கள் செல்பவர்கள் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்படாதவர்கள் மனிதர்கள் அனுமதிக்கப்படாதவர்கள் மருத்துவமனைக்கு செல்பவர்கள் மற்றும் வெளியில் அனைவருமே இந்த ட்ரிபிள் லேயர் சர்ஜிக்கல் மாஸுன்னு சொல்வார்கள் அது கரெக்டாக அந்த முகத்து பாவனையில கரெக்டாக பொருத்தப்பட்டு இருக்க வேண்டும் சில பேர் வந்து மேலே வந்து கேப் விட்டு கீழே இது விட்டு சரிவர நல்ல மாஸ்க் இருக்கும் ஆனால் சரிவர அணிய வேண்டால் அது வந்து பாதிப்புக்குள்ளாவீர்கள் அதனால வந்து ட்ரிபிள் லேயர் சர்ஜிக்கல் மாஸ்கை வந்து நீங்கள் வந்து அனைவரும் வந்து அதை வாங்கி அது சரியான இதில் பொருத்தி கொண்டால் வந்து அது உகந்தது ஆனால் மருத்துவர்கள் மருத்துவம் சார்ந்தவர்கள் வந்து தீவிர சிகிச்சைக்கோ மற்றவர்களுடைய சிகிச்சை அளிப்பவர்களுக்கு வந்து என் நைன்டி ஃபைவ் மாஸ்டர் அது வந்து அணிவது நல்லது வெளியில் இருக்கவங்களுக்கு அனைவருக்குமே சர்ஜிக்கல் மாஸ் இஸ் மோர் தென் எனப் நேர் இணைப்பில் இருக்காங்க பேசிடலாம் வணக்கம் செல்வராஜ் உங்களுடைய கேள்வியை நீங்கள் கேட்கலாம் எனக்கு வந்துட்டு நான் ஹார்ட் அட்டாக் வந்துட்டு இது பண்ணி ஓபன் சர்ஜரி இல்லை சார் வணக்கம் சார் வணக்கம் 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 சொல்லுங்க எனக்கு வந்துட்டு நான் எனக்கு கிட்னி ப்ராப்ளம் ஹார்ட் அட்டாக் வந்ததுனால மெடிசன் சாப்பிட்டு ஓகே மெடிசன் சர்ஜரி இது சர்ஜரி பண்ணல ஏஞ்சியோ பண்ணி ஏஞ்சியோ பண்ணி ஸ்டட் வச்சிருக்கு ஓகே ஏஞ்சியோ பண்ணி ஸ்டட் வச்சிருக்கு அந்த மெடிசன் சாப்பிட்டா என்னது கிட்னி ப்ராப்ளம் ஆயிடுச்சு கிட்னி ப்ராப்ளம் ஆயி இப்போ அது ரெடி ஆயிடுச்சு ஓகே அது ஆயிடுச்சு இது பண்ணாங்களா தொழு பெருந்தொற்றுக்கு பூசி போடலாங்களா ஓ கோவிட் தடுப்பூசி போடலாம்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கொள்ள வேண்டும் நீங்கள் இருதய சிகிச்சைக்கானுடைய மருந்துகளை உட்கொண்டு கொண்டு தவறாமல் அதை தினந்தோறும் உட்கொண்டு இந்த தடுப்பூசி போட்டுக்கொள்ளனால் உங்களுக்கு அதிகமாக பாதுகாப்பு தான் அளிக்கப்படும் இல்லை இதனுடைய உங்களுக்கு எந்தவித ரியாக்ஷன் இந்த தடுப்பூசினால் வந்து உங்களுடைய இருதய நோயோ கிட்னி நோயோ பாதிக்கப்படறதுடைய வாய்ப்புகள் இல்லை

அந்த அலர்ஜி இருக்குவங்களும் பெரும்பாலும் அந்த முக இருந்தாலும் அலர்ஜி வந்து ஃபில்ட்ரு பண்ணி வெளியில் அனுப்பப்படும் மைக்ரோ துகள்கள் வந்து நம்ம மூக்கை எணுகாமல் அதனால் நம்ம தும்மல் மூக்கு அரிப்பு மூக்கடைப்பு வர்றதுடைய சான்சஸ்கள் கம்ப கம்பி ஆனால் இந்த நோய் உள்ளவர்கள் வந்து இது வந்து அவங்களுக்கு அடிஷ்னலாக அவரோட கொடுக்கப்பட்ட ஒரு கவசம்தான் ஸோ இந்த கவசத்தை அணிந்து கொண்டவங்கட்டு அவங்களுடைய இது வந்து வெளியிலேருந்து வந்துடலாம் அலர்ஜி ஆஸ்மா அந்த ரெண்டாவது வந்து

ஸோ மைக்ரைன் இஷ்யூ இருக்கிறதுனால மை அதாவது இனி மைக்ரைன் இஷ்யூன்னு சொல்றீங்க அது வந்து இட் இஸ் வெவ்வேறு காரணத்தினால் வரக்கூடியதற்கு அதற்கும் நம்ம தடுப்பூசிக்கு எந்த வித சம்பந்தம் கிடையாது அதனால நீங்க தைரியமாக நீங்க வந்து தடுப்பூசி சரியான நேரத்தில் வந்து சரியான தவணைகளோடு நீங்க போட்டுக்கொண்டா ரொம்ப நல்லது ஸோ யாரெல்லாம் யாரெல்லாம் தடுப்பூசி போடுறதுக்கு முன்னாடி மருத்துவர்கிட்ட கன்சல் பண்ணிட்டு போடணும் நீங்க சொல்றீங்க அதாவது அது யாரெல்லாம் வந்து தடுப்பூசி போகிறதுக்கு நேரத்தில் கன்சல்ட் பண்ணால் அவங்களுக்கு வந்து அதிக பண்ண ஹைப்பர் சென்சிட்டிவிட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அதிகமான அலர்ஜி கொண்டவர்கள் வந்து அது இம்யூன் ரியாக்ஷன்ஸு அதாவது ஒது உடனுடைய எதிர்ப்பு சக்தியில் கொடுக்கப்பட்ட இம்யூன் டோஸ் ஆர்டர் இருக்கவங்களுக்கு வந்துலாம் அவங்கெல்லாம் டாக்டரை கன்சல்ட் பண்ணி மற்றபடி இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சிறு வயசுலேருந்தே பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் சில வேக்சினுக்கு வந்து அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன் வந்திருக்கலாம் ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து நாங்கள் வந்து மருத்துவர்களை அணுகி அவங்களுடைய ஆலோசனை பெற்று தடுப்பூசி பெற்றோம் அதை தவிர ஹைப்பர் சென்சிவிட்டி ரொம்ப அலர்ஜி வேறு இம்யூன் ஆர்டர் ஏற்கனவே தடுப்பு நாள் தடுப்பூசி நாள் இந்த மூன்று நபர்கள் தவிர மற்றவர்கள்லாம் வந்து நீங்கள் நேரடியாக தடுப்பூசி செய்யலாம் மற்ற இந்த மூன்று நபர்களும் ஆலோசனை பெற்று அவங்களை வந்து தடுப்பு செய்வது நல்லது ஓகே அடுத்த நேரம் இருக்காங்க வணக்கம் திவ்யா அவங்களோட கேள்வியை கேட்கலாம் ஹலோ சார் ஹலோ ஹலோ சார் என்னோட அம்மாக்கு வந்து ஆல்ரெடி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு பண்ணிருக்கோம் ஹலோ சொல்லுங்க திவ்யா நீங்க பேசுறது சொல்லுங்க ஆல்ரெடி அம்மாக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கு பண்ணியிருக்கீங்க வந்து பண்ணியிருக்கோம் வந்து கொரோனா ஹோம் அதனால அம்மாக்கு வந்து போடலாமா வேற ஏதாவது இப்போ நடுல வந்து செக் பண்ணி பாக்கும்போது அவங்க சுகர் போட இருக்குன்னு इश्यूज சொல்லிருக்காங்க உங்களுக்கு ஹார்ட் ஓகே ভ্যাকসিন போடலாமா இல்லையான்னு கேக்குறீங்க அம்மாவுக்கு இல்லையா ஓகே மறுபடியும் பதில் சொல்லுங்க அதாவது நீங்க வந்து அம்மாவுக்கு ஹாட் டோசஸ் ஹாட் டிசீஸ் இருந்தது கொரோனாவுல பாதிப்பு இருந்தது வீட்டுக்கு திரும்பிட்டாங்க ஆனா வீட்டுக்கு திரும்ப பிறகு சுகர் அதிகமா இருக்குன்னு சொல்லிருக்காங்க அதுக்கு பிறகு நீங்க வந்து கொரோனா தடுப்பூசி போடலாமான்னு கேக்குறீங்க கண்டிப்பாக நீங்க வந்து நீங்க கொரோனாவில் வந்து நீங்கள் வந்து ஆஸ்பி அனுமதிக்கப்பட்ட ஆஸ்பத்திரிகள் வந்து அரசு மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டு வீட்டில் சென்று தனிமைப்படுத்தி கொண்டு ஒரு மூன்று மாதங்களுக்கு கழித்து நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து தாராளமையோட கண்டிப்பாக தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டும் ஏற்கனவே அம்மாவுக்கு வந்து சுகர் நோய் இருக்குன்னு சொல்கிறீங்க ரெண்டாவது ஹார்ட் ப்ராப்ளம் யூஆர் ஆல் பி மஸ்ட் உடனடியாக நீங்கள் வந்து மூன்று மாதத்துக்குள் நீங்கள் வந்து அந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்வது ரொம்ப நல்லது

இது வந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு நீங்கள் இடைவெளி விட்டு தான் போட்டிருக்கீங்க தாராளமாக ஒரே சமயத்தில் வந்தால் தடுப்பூசிகள் போட்டு எதற்கு என்ன என்றது வந்து விளைவில் தெரியாமல் இருக்கிறனால போய் இருக்கும் நீங்கள் ஒரு மாதம் இடைவெளி விட்டுறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து தாராளமாக கண் போட்டுக்கலாம் டாக்டர் இப்போ நார்மலாகவே ஒரு ஒரு பேஷண்ட்டோட இம்யூன் சிஸ்டம் டெவலப் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க மேற்கொள்ளணும் அதை எக்ஸசைஸ் வடிவிலையா இருக்கலாம் இல்லை ஃபுட் ஹேபிட்லயா இருக்கலாம் என்ன மாதிரி விஷயங்கள் அவங்க ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருக்கணும் இது வந்து ஒரு சராசரி மனிதனம் இந்த கோவிட் அல்லாது மற்றொன்றும் சராசரி நம்ம முன்னேறிய சொன்னது போல் உணவு மற்றும் உடம்பை வந்து வளர்த்துக்கொள்வதில்லை உணவுடன் வந்து நம்மளுடைய உடற்பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் காலையில் எழுந்தவுடன் வந்து எளிய முறைகள் உடற்பயிற்சிகளை செய்து கொண்டு அவனுடைய ம உணவு பயிற்சி என்ன சொல்லுவேன் உடற்பயிற்சி உணவு பயிற்சி மனப்பயிற்சி என்று சொல்வேன் ஸோ உடற்பயிற்சியை செய்து கொண்டு அது மன அது இஸ் உணவு பயிற்சி செய்து கொண்டு நேரம் கிடைக்கிறது மனப்பயிற்சி செய்து கொண்டால் வந்து தானாகவே தங்களுடைய எதிர்ப்பு சக்தி வந்து அதிக பலப்படுறதுக்கு வந்து இதாக இருக்கும் தேவையற்ற சிந்தனைகள் நெகட்டிவ் தாட்ஸ்ன்றவர்கள் ஸோ எனக்கு வந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் என்னென்ன உடம்பு பெருசாக அதிகமாகவில்லை ஒல்லியாக கொண்டே செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே சதா அவங்க மனதில் வந்து ஒரு நெகட்டிவ் தாட் இருக்கிறதுனால அந்த இம்யூன் சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு அது குறைக்கப்படுகிறது அதனால் வந்து ஃபீல் ஃப்ரீ அதாவது ஃப்ரீயாக நம்ம மனதை வைத்துக்கொண்டு ஜெனரஸாக வைத்துக்கொண்டு இது பண்ணலாம் நம்மளுடைய கண்டிப்பாக நம்ம உடம்புடைய எதிர்ப்பு சக்தியை உணவுடன் கூடிய எதிர்ப்பு சக்தியை நல்லா பலப்படுத்தலாம் அடுத்த நேரம் இணைப்பில் இருக்காங்க சாந்தி வணக்கம் உங்களுடைய கேள்வியை கேட்கலாம் எனக்கு பிளட் பிரஷர் ரொம்ப மெல்லிய ஹார்ட் அட்டாக் வந்தது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால என்ன ஹார்ட்டுக்கு போற இது எல்லாமே ரொம்ப மெல்லிசு சைஸா இருக்கு ஹேர் சைஸ் மெல்லிசா இருக்கு இப்போ வந்து நான் வந்து டயபெட்டிக் இன்சுலின் போட்டு இருக்கிறேன் நான் இப்ப வந்து வேக்சின் போட்டுக்கலாமாங்கிற பிளட் பிரஷர் வெளிசா இருக்கனால ஒரு பயம் ஓகே எல்லாருக்குமே அந்த கேள்வி இருக்கு நான் ஹார்ட் அட்டாக்ல இருக்கேன் எனக்கு ஆன்ஜியோ பண்ணிருக்காங்க என்னோட ஹார்ட்டுக்கு போற கூடிய அந்த வால்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் ரொம்ப தின்னா இருக்கு ஸோ ஹார்ட் பேஷண்ட்ஸ்னாலே அவங்களுக்கு அந்த பயம் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது நம்ம எத்தனை முறை வந்து அவங்களுக்கு வந்து வேக்சின் போடலாம் போடலாம் அப்படின்னு சில முக்கியமாக வந்து நம்ம வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது சுகர் நோய் இருக்கிறவங்களுக்கு ரூயர் ரத்த ரத்தம் அவங்களோட அவங்களுக்கு உடனடியாக அதாவது தடுப்பூசியை போட்டுக்கொள்வது நல்லது ஏனென்றால் வந்து அவங்க சொன்னது போலவே அதனுடைய இந்த கோவிடுக்கு முன்னாடியே அவங்களுடைய நோய்களை வந்து அதுவும் அதாவது சர்க்கரை நோயின்றது வந்து உடம்புடைய எதிர்ப்பு சக்தியை குறைக்கும் கொரோனா என்று பாதிக்கப்பட்டால் அதனுடைய எதிர்ப்பு சக்தியை குறைக்கும் அதனால தான் பின் பின்விளைவுகள் அதிகமாக பாதிக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் மருத்துவமனை அணிவிக்கப்படுகிறது அதனால் வந்து எவ்வளவு சீக்கிரமாக நம்மளுடைய விழிப்புணர்வுடன் தடுப்பூசியை கொள்வது தடுப்பை இது கொரோனாவிலிருந்து தடுத்து கொள்வோம் என்ற விழிப்புணர்வுகள் மனதில் ஏற்பட்டு வெகு சிறைவில் இருந்து அந்த தடுப்பு நோய் நிலையத்திற்கு சென்று தடுப்பூசி உள்ளது மிகவும் நல்லது அதனுடைய தடுப்பூசியினால் இருதயம் பாதிக்கப்படுமா தடுசுப்பூசினால் வந்து கிட்னி பாதிக்கப்படுமா தடுப்பூசினால் வந்து நம்மளுடைய சர்க்கரை நூலாம் அது இல்லை அதனால் வந்து வேகமாக விரைவில் அனைவருமே செலுத்தி கொள்வது நல்லது இப்போ கோவிட் சரியாகி அவங்க டிஸ்சார்ஜ் ஆக போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு மருத்துவராக என்ன மாதிரியான மென்டல் அவேர்னஸ்ஸை நீங்கள் கொடுக்குறீங்க டாக்டர் ஏன்னா அவங்க வந்து ஒரு பெட்லேயே வந்து தொடர்ந்து ஒரு பதினாலு நாள் இருபது நாள் இருக்கும் பொழுதே அவங்க வந்து மென்டலி கொஞ்சம் லோவாக இருப்பாங்க ஸோ அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே போக போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரியான மென்டல் அவேர்னஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அண்ட் அவங்க போனதுக்கப்புறமும் அவங்களை காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கான அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து நீங்கள் வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கீங்களா அது அது பத்தின அவங்களுடைய இது ஒரு முக்கியமான கேள்விதான் இது மக்களுக்கு ரொம்ப தெரியப்பட வேண்டிய விஷயம் தான் கிண்டி கொரோனா ஹாஸ்பிட்டலுடைய சிறப்பு மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நோயாளி வந்து அனுமதிக்கப்பட்ட நாள் முதல் அவங்களுடைய வீடுக்கு சிகிச்சை அளித்து வீடுக்கு சேரும் வரைக்கும் அது எங்களுக்கு வந்து ஒரு மென்டல் கேர் சிஸ்டம் என்று ஒரு தட் இஸ் சீஃப் ப்ரொஃபஸர் அசோசியேட் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஒரு குழுவுடன் வந்து இருபத்தி நாலு மூலம் அங்கே செயல்பட்டு ஒரு வருகிறது அது ஏன் செயல்பட்டு வருகிறது என்றால் ஒரு நோயாளி வந்து அதாவது கோவிட் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த சிறப்பு நோ மருத்துவமனைக்கு வரும்போது முதல்ல தனிமைப்படுத்தப்படுகிறார் குடும்பத்திலேருந்து தனிமைப்படுத்தப்படுகிறார்கள் இரண்டாவது கோவிட்னால் என்னென்னமோ நடக்குமா என்ன நடக்குமா என்ற ஒரு ஐயம் ஏற்படுகிறது மூன்றாவது அந்த கோவிட்னால் பாதிப்புகள் நிறைய ஏற்படுகிறது அவங்களை நிலைகுலைய செய்கிறது ஸோ இதையெல்லாம் அந்த மன மனதுலேருந்து வெளிவரதுக்காக வந்து அவங்களுடைய அனுமதிக்கப்பட்ட நாள் முதல் வீட்டுக்கு செல்லும் சிகிச்சை முடித்து வீட்டுக்கு செல்லும் வரைக்கும் டெய்லி வந்து தினந்தோறும் அவங்களுடைய பெட்டு பக்கத்தில் சென்று அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் மனத்தை திடப்படுத்துக்காக பயிற்சிகள் சில அந்த பயிற்சிகள் என்றால் உடல் செய்யப்பட பயிற்சிகள் என்ற மென்டல் கவுன்சிலிங் அதெல்லாம் செலுத்தப்பட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு அவங்களுக்கு வீடு திரும்பும்போது இது வந்து ஒரு மருத்துவமனை அல்ல நம் வீட்டில் இருக்கின்ற ஒரு ஒரு உணர்ச்சி அவங்களுடைய ஃபீல் பண்ணுறதை வந்து அறிய செய்து நாங்கள் அனுப்பி கொண்டு இருக்கோம் எங்கள் மருத்துவமனையில் அது மட்டுமின்றில்லாமல் அவர்கள் வந்து மீண்டும் மருத்துவமனையை திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு அவங்கள மனசை எப்படி பலப்படுத்த வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் உடைய செய்முறை பயிற்சிகளையும் நாங்கள் வந்து அவங்க வீடு திரும்பும்போது அந்த டிசார்ஜ் சம்மரி என்று கொடுப்போம் அந்த டிசார்ஜ் சம்மரி வந்து ஒரு மருத்துவர் வந்து தெளிவாக எடுத்து கூறப்பட்டு அந்த பயிற்சிகளை வந்து வீட்டில் வந்து செய்து கொண்டிருந்தாலும் வந்து தேவையற்ற வந்து நெகட்டிவ் து வெளிப்பட்டு அவங்களுடைய ஓகே டாக்டர் இவ்வளோ நேரமும் எங்களுடைய கேள்விகளுக்கும் நேர்களுடைய கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவான ஒரு பதில் கொடுத்தீங்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி